அரண்மனை 1, 2, 3 இப்போ 4வது படத்துக்கு உண்டான ட்ரைலருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு படம் எப்படி இருக்கு, பார்க்க நல்லா இருக்குமா இல்ல அரைச்சமாவே அரைச்சிருக்காங்களா? நம்ம சுந்தர் சி படத்துல என்ன வேலை பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சவரை அரண்மனை படத்தோட ஃபர்ஸ்ட் பாகம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா இந்த ஒரு படத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்ல தேவையா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வரும். ஒருவேளை டைட்டில் நல்லா இருக்குன்னு அடுத்தடுத்த படங்களை எடுக்கிறாரா, இல்ல அரண்மனை அப்படிங்கிற ஒரு நல்ல கான்செப்ட் நம்ம கிட்ட மாட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் எடுக்கிறாரா, இல்ல ஹாலிவுட் காரங்களா எடுக்கிறாங்க நம்மளும் எடுக்கலாமே சொல்லி எடுக்கிறாரு சுத்தமா புரியல. கண்ண மூடி கண்ணை திறக்கிறது கட்டி இப்ப 4வது பாகமும் ரிலீஸ் ஆக போகுது. அரண்மனை படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணலாம். படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அரண்மனை படத்தோட ஹீரோவா ஆக்டர் சித்தார்த்த நடிச்சிருந்தாரு. அரண்மனை 3ல ஆக்டர் ஆர்யா நடிச்சிருந்தாரு. படத்துல இவங்க ரெண்டு பேருமே ஹீரோன்னு அறிமுகப்படுத்திட்டு படம் முழுக்க நம்ம சுந்தரிசி தான் ஹீரோவா நடிச்சிருந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஓரத்துல சும்மா உப்புக்கு சப்பானியா நடிச்சிருப்பாங்க. ஆனா அரண்மனை படத்தோட உண்மையான ஹீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம சுந்தரிசி தான். சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுரா. ஒருவேளை அதனாலதான் அரண்மனை 4ல ஒரே ஹீரோவா நம்ம சுந்தரசி நடிக்கிறாரு போல. இந்த ஒரு படத்தை பொங்கலுக்கு எல்லாம் ரிலீஸ் பண்ண போறதா ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா ஒரு சில எடிட்டிங் ஒர்க் காரணமா இதோட டேட்டை வந்து தள்ளி வச்சுட்டாங்க. சரி, இவ்வளவு நாள் டைம் எடுத்திருக்காங்க, எடிட்டிங் நல்லா பண்ணிருப்பாங்க, விஷுவல் எல்லாம் சூப்பரா காமிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் இந்த ஒரு ட்ரைலரை பார்த்தோம். ட்ரைலரை முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அதாவது இவர் எப்பயும் போல பண்ற அந்த அரண்மனை படம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த தடவை நம்ம சுந்தரசி பல பேய் படங்களை குறிப்பா ஹாலிவுட் படங்கள்லாம் பாத்துருக்காரு போல. அதனால எல்லா படத்துலயுமே என்னென்னமோ பிச்சு உள்ளார போட்டு வச்சிருக்காரு. ஆனா என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சுத்தமா தெரியல. ட்ரைலரை வச்சு பார்க்கும் போது இதோட கதை என்னவா இருக்கும்னு நான் சொல்லட்டுமா? நம்ம சுந்தர்சி படத்துல வக்கீலா இருக்காரு, இவரோட தங்கச்சி தான் தமனா. ஒரு நாள் கிணத்துக்கு உள்ள இவரோட தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது தற்கொலையே இல்ல கொலைதான் சொல்லிட்டு நம்ம சுந்தர்சி ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும் போது நம்ம தமனா பேயா வந்து கொன்னவங்களை ஒவ்வொரு ஆளா பழி வாங்க போறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம சுந்தர்சி அந்த ஒரு ஆவிய போக்குறதுக்காக ஒரு சாமி பாட்டை போட்டுருவாரு. அந்த சாமி பாட்டுல கண்டிப்பா நம்ம குஷ்பு வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க. கண்டிப்பா இதுதாங்க இந்த ஒரு படத்துல நடக்க போகுது. நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சம்பவத்தை தேக்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம ராகவாலோட காஞ்சனா படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட கலெக்ஷன்ல கல்லா கட்டுறதுக்கு ஒரே காரணம் அவரோட ஒவ்வொரு படங்களிலுமே பேய் அப்படிங்கிற விஷயம் ஒரே மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு பேய்க்காக ஒரு பிளாஷ்பேக் வைப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் அரண்மனை படத்தை எல்லா பாகத்திலுமே ஒரு பிளாஷ்பேக் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் அரண்மனை 3லயும் வச்சிருந்தாங்க. பட் அந்த ஒரு படம் சுத்தமா வந்து ஒர்க் அவுட் ஆகல. இதுக்கப்புறம் நம்ம சுந்தரசியே அவர் அடுத்ததா எடுத்த அரண்மனை 4 படத்தை பத்தி இந்த ஒரு படத்தை பெஸ்ட் ஹாரர் மூவியா எடுக்க போறோம், அதுவும் ஒரு பேய் படத்தை நாங்க பேன் இண்டியா மூவியா ரிலீஸ் பண்ண போறோம் சொல்லியிருந்தாரு. அப்படி அவர் பேன் இண்டியா மூவியா ரிலீஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? படத்துல புதுசா நிறைய விஷயத்த ட்ரை பண்ணிருப்பாங்க போல. அதான் ட்ரைலர்ல நிறைய சொதப்பி வச்சிருக்காங்க. ட்ரைலர் வச்சு ஒரு படத்தை கண்டிப்பா எடப்பட முடியாது. சோ இந்த ஒரு படம் வர ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ இந்த ஒரு படத்தை தியேட்டர்ல பாத்துட்டு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற நானே சொல்லிடுவேன். பட் அரண்மனை 4ஓட ட்ரைலரை பாக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ட்ரைலரா தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ட்ரைலரை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான மூவி சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.